கண்ணா கவனி, f(x) ஈக்குவல் டு x பிளஸ் 1 அடுக்கு 3, x பிளஸ் 1 த ஹோல் கியூப் மைனஸ் x மைனஸ் 1 அடுக்கு 3, x மைனஸ் 1 அடுக்கு 3 என குறிப்பிடும் சார்பானது நேரிய சார்பு, ஒரு கனச்சார்பு, தலைகீழ் சார்பு, இருபடி சார்பு. இது வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும். இது என்ன ஐடென்டிட்டின்னு பாத்தீங்கன்னா, வேற கலர் இது என்னன்னா, a பிளஸ் b த ஹோல் கியூப் ஃபார்ம் மைனஸ் a மைனஸ் b த ஹோல் கியூப் ஃபார்ம். a பிளஸ் b த ஹோல் கியூப் என்னன்னா, இது ரெண்டு விதமா எழுதலாண்டிக்கண்ண. எப்படின்னா a கியூப், புரியுதுங்களா, a கியூப். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, பிளஸ் b கியூப் பிளஸ் 3a2b பிளஸ் 3ab2. ரைட் அடிக்கண்ண. அடுத்தது இத இப்படி ஆக்சுவலா என்னன்னா, இப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க பிள்ளைங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு, ரெண்டுல என்ன காமனா இருக்கு, பிளஸ் 3ab காமனா இருக்கு, இன்டு ஏ பிளஸ் பி. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இந்த டேர்ம் வரும், 3ab இன்டு ஏ வந்து பிளஸ் 3a2b, அடுத்த பிளஸ் 3ab இன்டு பி வந்து பிளஸ் 3ab2. ஆனா நம்ம வந்து இதை இங்க யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ண போறோம், புரியுதுங்களா. அதே மாதிரி a மைனஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப், இங்க a பிளஸ் b த ஹோல் கியூப், இங்க a மைனஸ் b த ஹோல் கியூப், a கியூப் மைனஸ் b கியூப். நல்லா கவனிக்கணும், a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3a2b, புரியுதுங்களா. அடுத்தது பிளஸ் 3ab2. இது எப்படி எழுதியிருக்கலாம்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab வெளியில எடுக்கணும். அப்ப இங்க என்ன வரும், நமக்கு ஏ மட்டும் வரும், இங்க என்ன வரும், மைனஸ் பி வரும், எல்லாமே மைனஸ்ல வருது பாருங்க. ஏ இந்த ஃபார்மேஷன் நான் எழுதுறேன்னா, இது வந்து கரெக்டா எழுதிருவீங்க குழந்தைங்க, இது எழுதும் போது தப்பு பண்ணுவீங்க. இங்க மைனஸ் வருமா இங்க பிளஸ் வருமானு இத பாருங்க, எல்லாமே மைனஸா வரும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், ஏ இன்டு ஏ ஸ்கொயர் வருது, பி அப்படியே வருது, த்ரீ அப்படியே வருது, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3ab இன்டு பி பிளஸ் 3ab2. அதனால இது தெரியலன்னு போது இதை யூஸ் பண்ணி பாருங்க, ஆனா இந்த இடத்துல இது யூஸ் பண்ண மாட்டோம். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, மைனஸ்னு வரும்போது எல்லாமே மைனஸ்ல வருது, எல்லாமே எதுல வருது, மைனஸ்ல வருது, புரியுதுங்களா. அப்பதான் இந்த ஃபார்மேஷனை கரெக்டா கொண்டு வர முடியும், இல்ல அப்படின்னா இது இடமாத்தி எழுதணும், புரியுதுங்களா. இது என்ன பண்ணும், இடமாத்தி எழுதி பழகணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பிளஸ் 3ab2, அதாவது ஆல்டர்னேட்டிவா சிம்பிளா வர மாதிரி, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பிளஸ் 3ab2 மைனஸ் 3a2b அப்படின்னு வரணும். ஆனா நம்ம அதெல்லாம் வேண்டாம், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை கொண்டு வந்துருவீங்க, புரியுதுங்களா அடிக்கண்ணு. அதனால எப்படி இதுலயே அப்படிதான் இடம் மாத்தி எழுதுறதுனால எழுதலாம், ரைட்டா. நமக்கு வந்து இந்த ஃபார்மேஷன்ல a2b தான் முதல் வரும், அதனாலதான் a2b முதல் எழுதுறோம். அதனால இதெல்லாம் வேண்டாம் நமக்கு, இதை எழுதிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸ் மைனஸ், கடைசிக்கு மட்டும் பிளஸ் வரும், அதற்கு நல்ல ஞாபகம். நிறைய குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் தெரியறது இல்லைக்குன்னு, அதனாலதான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். இந்த ஐடென்டிட்டி தெரியல, இந்த முற்றொருமை தெரியலன்னா இது எல்லாமே மைனஸ் வரும்ன்றது தெரியும், இதை வச்சு இதை கொண்டு வந்துருங்க. இப்ப நம்ம கணக்கு செய்யலாமா, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு, எக்ஸ், புரியுதா. இப்ப ஐடென்டிட்டி வேணா எழுதிட்டு செஞ்சுக்கிறீங்களா, முத ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3a2b பிளஸ் 3ab2, ரைட்டுங்களா. அடுத்ததுல என்னது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a2b பிளஸ் 3ab2. இது மறந்துடக்கூடாது. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1, அப்ப 1 கியூப் பிளஸ் 3 பெருக்கல் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ், அப்ப என்ன வருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு, பிராக்கெட் இங்க தேவையில்லை, புரியுதுங்களா, பிராக்கெட் போட்டாலும் தப்பு கிடையாது, ரைட்டா. எக்ஸ் ஸ்கொயர்ட் பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1 பிளஸ் 3 இன்டு ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ், பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1, முடிஞ்சுதா.
இது என்ன பண்ணிக்கணும், நீங்க எப்படி பிராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது மைனஸ், இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம். சோ ஏ கியூப், ஏ கியூப் என்னது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப், பி இருக்க இடத்துல ஒன்னு இருக்கு, மைனஸ் த்ரீ இன்டூ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்ட், ஏ ஸ்கொயர்டுன்றதுனால. அடுத்தது என்னது, பி ஒன்னு. அடுத்தது பிளஸ் த்ரீ இன்டூ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ், பி இருக்க இடத்துல ஒன்னு, அப்போ ஒன்னு ஸ்கொயர்ட். ரைட் அடிக்கணும். இப்ப இதை எழுதிக்கலாமா, என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னு பிளஸ் த்ரீ இன்டூ ஒன், மூணு பெருக்கல் ஒன்னு என்னது, மூணு, மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒன்னு ஸ்கொயர்டுன்றது என்னது, ஒன்னுதான், ஒன்னு ஸ்கொயர்டுன்றது என்னது, ஒன்னுதான். அப்ப மூணு பெருக்கல் ஒன்னு மூணு எக்ஸ் இங்க இருக்கிறது. ரைட்டா, பிராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு கியூப் என்ன, ஒன்னு, ஒன்னு கியூப்னா என்னது, ஒன்னு பெருக்கல் ஒன்னு பெருக்கல் ஒன்னு. அடுத்தது மைனஸ் மூணு பெருக்கல் ஒன்னு மூணு, மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட் மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட், மூணு பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர்ட் மூணு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது பிளஸ் மூணு பெருக்கல் இது என்னது, ஒன் ஸ்கொயர்டு, ஒன் ஸ்கொயர்ட்னா என்னது, ஒன்னு, ஒன்னு பெருக்கல் ஒன்னு, ஒன்னே தான், மூணு பெருக்கல் ஒன்னு மூணு, மூணு பெருக்கல் எக்ஸ் மூணு எக்ஸ். சரியாடிக்கண்ண, புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்தது என்னது பிளஸ் மூணு எக்ஸ், இதை ஒவ்வொன்றும் மைனஸ்னாலே என்னது, இங்க இருக்கிறலாம் கூட்டல் எதிர்மறையா மாறும், குறி மாத்தணும். இங்க பிளஸ் குறி இருந்தா இங்க என்ன வரும், மைனஸ் குறி, மைனஸ் எக்ஸ் கியூப். இங்க மைனஸ் இருந்தா என்ன வருது, பிளஸ் ஒன்னு. இங்க மைனஸ் இருக்குது அப்ப என்ன வரும், பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர். இங்க பிளஸ் இருக்குது அதனால என்ன வரும், மைனஸ் மூணு எக்ஸ். அதாவது ஒவ்வொரு உறுப்பையும் மைனஸால பெருக்குறோம். மைனஸால பெருக்குறோம்னா என்ன அர்த்தம், அதனுடைய எதிர்மறை வரும், எதிர்மறை குறி எழுதணும், எதிர்மறை குறியோட அந்த உறுப்பை எழுது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்றத பாக்கணும். இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகுது, இங்க பாருங்க பிளஸ் எக்ஸ் கியூபா, அடுத்தது என்னது மைனஸ் எக்ஸ் கியூப், அடுத்தது என்ன கேன்சல் ஆகும் நமக்கு, பிளஸ் த்ரீ எக்ஸ், அடுத்த என்னது மைனஸ் த்ரீ எக்ஸ். வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா, இல்ல வேற எதுவும் கேன்சல் ஆகுது. அப்ப மிச்சம் இருக்கிறது எடுத்து எழுதிக்கோ முத, கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக. பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு, ஒத்த உறுப்புகளை கூட்டணும். எது ரெண்டையும் கூட்டணும், இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினா மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு, எத்தனை எக்ஸ் ஸ்கொயர்ட், ஆறு எக்ஸ் ஸ்கொயர். இதையும் இதையும் கூட்டுங்க, ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு, வந்துருச்சா விடை. அடுத்தது இது என்ன வகையான சார்புன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நேரிய சார்புனா எப்படி வரணும், ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரணும். நேரிய சார்புனா எப்படி வரணும், ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரணும். ரைட்டா, அடுத்தது இருபடி சார்புனா எப்படி வரணும், ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி, ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இங்க பாருங்க, வந்துருச்சா வரலையான்னு, வருதா வரலையா. ஆறு எக்ஸ் ஸ்கொயர்டு, படி என்ன இருக்குது, ரெண்டு, ஆறு எக்ஸ் ஸ்கொயர்ட். ரைட்டா, இருபடி சமன்பாடு மிக உயர்ந்த அடுக்குதான் என்னது, படி. இது என்னது, முப்படி. முப்படியில என்ன இருக்குது, கியூபுன்னு வருது. முப்படியில என்ன வருது, கியூபுன்னு வருது. சரியாடி கண்ண, புரியுதா புரியலையா? அதனால இது எது விடை நமக்கு இந்த இடத்துல, இருபடி சார்புலதான் வருது. பாருங்க, ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு, நீ எக்ஸ்ன்றது இடையில இல்ல அவ்வளவுதான், ஆனா என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட்ல தொடங்குது, அதனால எக்ஸ் இல்லன்னு நினைச்சிட்டு இல்லன்னு நினைச்சிடாதீங்க. புரியுதுங்களா, இந்த மிக உயர்ந்த அடுக்குதான் படி, இருபடி சார்பு இது. அப்ப எதை நம்ம ஆன்சரா இங்க எழுதணும், நம்ம இருபடி சார்பு, எங்கடி கண்ணு இருக்கு, இருபடி சார்பு, அவ்வளவுதான். புரிஞ்சுதா புரியுதா புரியலையா கண்ணு? பிளஸ் ஐடென்டிட்டி கரெக்டா எழுதிருவ, மைனஸ் பிளஸ் ஐடென்டிட்டி இப்படி எழுதும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோ, பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி எழுது. அப்ப இந்த இடத்துல வரும்போது கரெக்டா எழுது, மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட். இந்த இடத்த கரெக்டா செஞ்சிட்டீங்க, இந்த கணக்கை கரெக்டா செஞ்சிருவ. நிறைய பிள்ளைங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இதுல ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லிடுறேன். புரிஞ்சுதா ரைட்டா?